மதில் மேல பூனைன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மதில் மேல் பூனைன்னா அந்த பூனை இந்த பக்கம் குதிக்கிறதா அந்த பக்கம் குதிக்கிறதான்னு தெரியாமல் ரெண்டு மனசோடு இருக்கும். மனுஷங்களும் அப்படி தான், சில நேரத்தில் இதை செய்யலாமா அதை செய்யலாமா நினச்சி யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் இப்போ பாருங்கள், மதில் மேலே ஒரு நத்தை இருக்குது. அது எவ்வளோ பொறுமையாக, எவ்வளோ அமைதியாக, எவ்வளோ நிதானமாக கீழே விழாமல் ஒரே நிலைமையில் போகுது. அது மாதிரி நாமளும் பொறுமையும் நிதானமும் கடைபிடிச்சா நாம் நினச்ச வெற்றியை, நல்ல விஷயங்களை நிச்சயமாக அடைய முடியும். அதுக்குண்டான நிதானம், பொறுமை, எப்பேற்பட்ட எழுச்சியில் நாம் இருந்தால் கூட திரும்பி நாம் ஒரு நிமிஷம் நிதானமாக யோசித்து நல்லதை நோக்கி நாம் முன்னேறணும்னா நம்மளுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதில் ஒரு ஐயமும் இல்லை. இது மாதிரி ஒரு எட்ஜி நமக்கு வரக்கூடாது. வந்தால் அதை சமாளிக்கிற திறமையை நாம் வளர்த்துக்கணும். அதுக்கு தெய்வத்தோட துணை நிச்சயமாக வேணும், தெய்வ நம்பிக்கை வேணும். ஓம் 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 ஓம்.